ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா செல்ல நினைக்கும் பயணிகளுக்காக நம்ம சில முக்கியமான தகவல்கள், ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸ் எல்லாமே சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய நண்பர்கள் வந்து இப்போ இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா பயணம் மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை பற்றி தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவிட்டிருக்கோம். அதாவது இப்போ வரையும் வந்து இந்தியாவில் வந்து பாருங்கள், 2 டோஸ் தடுப்பூசி வந்து நீங்கள் முழுவதுமாக போட்டுக்கோங்க. அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து போட்டிருக்கிறவங்க எக்கமா ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எம்ஓஹெச் சர்வீஸ், அதாவது இ சர்வீசஸ் வெப்சைட்டில் வந்து உங்களுடைய அந்த சான்றிதழ், உங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ், எல்லா டீடைல்ஸும் என்ட்ரு பண்ணி நீங்கள் அதில் இம்யூன் ஸ்டேட்டஸ், தவக்கலான இம்யூன் ஸ்டேட்டஸ் வாங்கறதுக்காக அப்ளை செய்யுங்க. எப்படி அப்ளை செய்யணும்னு தெரியலனா அது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் அந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இது வந்து எக்கமா ஹோல்டர் மட்டும்தான், அதாவது சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருப்பீங்களா, 2 டோஸ் போட்டிருப்பீங்க, அவங்க மட்டும் இதில் பதிவு பண்ணி தவக்கலானால் வந்து நீங்கள் இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தவக்கலானால் வந்து சப்போஸ் உங்களுக்கு சிம்மு வந்து பிளாக் ஆனனால உங்களுக்கு இம்யூன் வந்து இன்னும் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்றவங்களும் நீங்கள் சவுதி அரேபியா செல்லலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் வந்து ஒரு வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து மறக்காமல் பாருங்கள், அவங்களுக்குலாம் ரொம்ப புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. இப்போ நிறைய நாளானால சிம்மு வந்து ஒர்க் ஆகலை, சிம்மு பிளாக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களாலையும் நீங்கள் சவுதி அரேபியா 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் குவாரண்டைன்லாம் நீங்கள் இருக்க தேவையில்ல. எப்படி நீங்கள் வந்து இமிக்ரேஷன் செக்ஷனில் வந்து கிளியர் பண்ணுறன்ற தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நியூ விசாவில், விசிட் விசாவில் நீங்கள் செல்கிறவங்களும் நீங்கள் அதாவது நீங்கள் எம்ஓஹெச் வெப்சைட்லாம் பதிவு செய்ய தேவையில்ல. நீங்கள் முக்கியமில் மட்டும் சவுதி புறப்படுவதற்கு 3 நாட்கள் முன்பு உங்களுடைய டீட்டெயில் மட்டும், நீங்கள் தடுப்பூசி போட்ட சான்றிதழ், டீட்டெயிலு, அடுத்து பாஸ்போர்ட் டீட்டெயிலு, அதாவது நார்மலான டீட்டெயிலாம் கேட்பாங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆனால் உங்கள் கூட வந்து உடன் அந்த உங்களுடன் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். வேலிடிட்டியான விசாலாம் நீங்கள் வந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ற ஒரு தகவல். அதே மாதிரி புதிய விசால செல்றவங்களுக்கு முக்கிய வலைதளத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அட்டஸ்டேஷன் வந்து சான்றிதழில் இருக்கணும் அப்படின்ற தகவல். அதனால நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோங்க. அதாவது லோக்கல் கவர்மெண்ட் டாக்டர் அதாவது கிரீன் கலர் இங்கில் சைன் போடுவாங்க வித் சீல் இருக்கும்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சைன் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான், ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து கேட்குறாங்க. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் முழுவதுமாக தடுப்பூசி வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் போட்டவங்க, சவுதியில் 1 டோஸ் போட்டுட்டு 2வது டோஸு நீங்கள் இந்தியாவில் போட்டவங்க, நீங்கள் எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து நீங்கள் பயணம் வந்து மேற்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு சவுதி அரேபியா வந்து எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து சவுதி அரேபியாவில் நீங்கள் 2 டோஸ் முழுவதுமாக தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா செல்வதற்கு நேரடி விமானங்கள் அதிகமாக இருக்குன்னா நேரடியாக செல்லலாம், மற்ற நாடுகளில் குவாரண்டைன் இருக்க தேவையில்ல. ஆனால் இந்தியாவில் 2 டோஸ் போட்டவங்க, புதிய விசா செல்கிறவங்க, சவுதியில் 1 டோஸ் போட்டு இந்தியாவில் 2 டோஸ் போட்டவங்களாம் நீங்கள் சவுதி அரேபியா வந்து தற்பொழுது வந்து நேரடியாக வந்து செல்ல முடியாது. ஏன்னா இன்னும் வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்து வெளியிடவில்லை. ஆனால் விரைவில் வந்து விமான சேவை தொடங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி சவுதி அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க எக்ஸிட்ரி என்ற விசா, விசிட் விசா, அதே மாதிரி எக்கமா, இது எல்லாமே வந்து நவம்பர் 30, 2021 அவங்க இலவசமாகவே நீட்டிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ நீங்கள் அதாவது நிறைய நாடுகள் வழியாக சவுதி அரேபியா செல்லலாம், ஆனால் குறைந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வழியாக செல்வதே சிறந்தது. இப்போ துபாய் வழியாக செல்வதற்கான சில வழிமுறைகளை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலே வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த செலவு தான் ஆகும். துபாயில் உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா உங்கள் ரிலேஷன், உங்கள் உறவினர் யாராவது இருந்தால் இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு செலவு வந்து குறைவு. அதாவது விமான டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும். மற்றபடி நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்தியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் துபாய் செல்வதற்கு உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்தே அதிகமான விமானங்கள் வந்து இருக்கிறது. திருச்சி, சென்னை போன்ற இடங்கள்லேருந்து அதிகமான விமானங்கள் வந்து இருக்கிறது. விமான டிக்கெட்டுக்கான செலவு வந்து 20,000 தான் இருக்கும். அடுத்து இந்தியாவிலிருந்து நீங்கள் துபாய் செல்வதற்கான அந்த விசா செலவு வந்து ஒரு 7,000 to 7,500 தான். அந்த நீங்கள் விசா எடுக்கும் பொழுதே உங்களுக்கு 3 நாள்லேருந்து 5 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு விசா வந்து கிடச்சிரும். இப்போ யுஏஇ வந்து விசாக்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அந்த விசா கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான டிராவல் இன்சூரன்ஸும் கிடச்சிரும். எப்படினாலும் ஒரு 8,000 உங்களுக்கு செலவாகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ நீங்கள் துபாய் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில், அதாவது
ஐசிஎம்ஆர் மெடிக்கல் சென்டர் தான் நீங்க பிசிஆர் பரிசோதனை எடுக்கணும், அது கியூஆர் கோடு கண்டிப்பா அதுல வந்து இருக்கணும். அடுத்து 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஏர்போர்ட் வந்து சென்றணும், அங்க உங்களுக்கு ஒரு ரேபிட் பிசிஆர் பரிசோதனை எடுப்பாங்க. இந்த பிசிஆர் பரிசோதனை, இந்த ரேபிட் டெஸ்ட், இதுக்குரிய செலவு, இந்தியா டு துபாய் விமான பயண சீட்டு, இந்த உரிய செலவு இவ்வளவுதான். இப்ப நீங்க துபாயில உங்க ஃப்ரெண்டு இல்ல யாராவது உங்க ரிலேஷன் ரூம் இருந்தா அவங்களுடைய அந்த ஐடி இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நீங்க சும்மா ஒரு லெட்டர் காப்பி மாதிரி எழுதி அவங்க டீட்டெயிலாக எழுதி கூட ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கிறதே சிறந்தது. ஏன்னா அவங்க சப்போஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து செக் பண்றாங்க, அந்த இமிகிரேஷன் செக்ஷன்ல கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஈஸியா வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்டு ரிலேஷன் யாருமே இல்லை அப்படின்னா நீங்க துபாயில் இப்போ ஹோட்டல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்கிறது. ஏன்னா துபாய் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தடுப்பூசி முழுமையா போட்டு வந்தீங்கன்னா அங்கே குவாரண்டைன்லாம் இருக்க தேவை. அதனால நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து எம்டியா தான் இருக்கு, புக்கிங்லாம் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல உங்களுக்கு வந்து அக்கமடேஷன், ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் வந்து கிடைக்கும். எப்படினாலும் ஒரு 20 to 25 தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் அக்கமடேஷன் வந்து செலவாகும். நார்மலான ஹோட்டல், அதாவது நல்ல ஹோட்டல்லே வந்து. ஸோ அதனால நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குரிய செலவாகும். ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு செலவே கிடையாது. இந்த மாதிரி அங்கே ஒரு 15 நாட்கள் நீங்க ஸ்டே பண்ணிட்டு இப்போ எப்படினாலும் நீங்க துபாயில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ட்ரிசீல் வந்து வைப்பாங்க. அங்கிருந்து அடுத்து எக்ஸிட் ஆகும் பொழுது நீங்க உங்களுக்கு அங்கே ஒரு சீல் வைப்பாங்க. இதுதான் வந்து நீங்க இந்தியாவில் கடந்த 14 நாட்கள் வந்து தங்கல அப்படின்றதுக்கான ஒரு எவிடென்ஸ். மற்ற எல்லா உண்டு ஒரிஜினல் சான்றிதழையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எக்கமா ஓடுறா இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட வேலிடிட்டியான ரீஎன்ட்ரி விசா, எக்கமா, இந்த அதாவது ஒரு சவுதி அரேபியா புறப்படுவதற்கு 3 நாட்கள் 72 மணி நேரத்துக்குள் ஒரு பிசிஆர் பர்சன் எடுப்பீங்க, அந்த கண்டிப்பாக அதோட பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமில் வந்து நீங்கள் 3 நாட்கள் சவுதி புறப்படுவதற்கு முன்பு பதிவு வந்து பண்ணணும். விசிட்டராக இருந்தாலும் சரி, எக்கமா ஓடுறா இருந்தாலும் சரி, அதோட காப்பி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சவுதி அரேபியா வந்து நீங்கள் செல்லும் பொழுது உங்ககிட்ட அதை அந்த இமிகிரேஷன் செக்ஷனில் சவுதி அரேபியாவில் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்பாங்க, அந்த டீட்டெயிலாம். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப பேசிக்கான உங்கள் டீட்டெயில் தான் வந்து இருக்கும், அதை மறக்காமல் ஃபில் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து இப்போ நீங்கள் அங்கே துபாயிலிருந்து நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு பஸ் மூலமாக கூட செல்லலாம். பஸ் வழியாக பஸ் மூலமாக சென்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிக்கெட்டோட ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும், 10,000 இருக்கும், அதாவது 500 திராம்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஃப்ளைட்டில் போனீங்கனாலும் 15 to 20,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இதனால் வந்து துபாய் வழியாக தான் நிறைய பேர் வந்து செல்வதற்கு வந்து ஆர்வமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 100,000 கீழே தான் வந்து செலவு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்ரூவ்டான டிராவல் ஏஜென்சி மூலமாக கூட நீங்கள் செல்லலாம். இப்போ 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சென்றீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ்லாம் வந்து குறைந்த அமௌண்ட்டு கூட வந்து சில டிராவல்ஸ்லாம் தருவதற்கு கூட தயாராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல டிராவல் ஏஜென்ட்ஸு, நிறையா பயணிகள்லாம் எந்த டிராவல்ஸ் மூலமாக செல்கிறாங்க, ஸோ அவங்கள நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி அப்ரூவ்டான டிராவல் ஏஜென்சி மூலமாக கூட செல்வது சிறந்தது. எப்படி இருந்தாலும் மற்ற நாடுகளை விட மிக மிக குறைந்த செலவில் வந்து துபாய் வழியாக சவுதி அரேபியா வந்து செல்லலாம். சவுதி அரேபியாவில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டவங்க நீங்கள் அந்த 14 நாட்கள் குவாரண்டைன் இல்லாமல் நேரடியாக நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் வழியாக கூட வந்து செல்லலாம் என்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.